We are Vision Care. தற்போது உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் உலகத்தையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் நோய்களில் ஒன்றாக கொரோனா வைரஸ் ஆனது இனம் காணப்பட்டுள்ளது. சீனாவின் முகான் மாநிலத்தில் கடந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்த இந்த நோயின் தாக்கம் காரணமாக இதுவரை 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். 1500 மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். தவிரவும் தாய்லாந்து நாட்டில் இந்த நோய் காரணமாக சீன பிரதி ஒருவர் இனம் காணப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கப்பெறும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோய் காரணமாக உலக நாடுகளில் ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளும் தற்பொழுது பாதிப்படைந்து வருவதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வேளையில் WHO நிறுவனமானது சீனாவிடம் இந்த நோய் தொடர்பான உடனடி ஆய்வுகளை மேற்கொள்ளும்படி பணித்திருக்கிறது. பொது நாட்டிலும் இந்த நோயின் தாக்கம் எவ்வாறு என்று சொல்லி கேட்டால், நிச்சயமாக இதுவரை எந்தவிதமான பதிவுகளும் இல்லை, எந்தவிதமான நோயாளிகளும் இனம் காணப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எமது நாட்டை பொறுத்தவரையில் அவசியமாகிறது. ஏனென்று சொன்னால் இங்கே சீனர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்படுத்துவதன் மூலம், அதாவது பொதுவாக சாதாரணமான தனிநபர் சுகாதாரத்தை முறையாக பேணுவதன் மூலம் இந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற வகையில் இந்த நோயுடைய தாக்கமானது காணப்படுகிறது. எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்து ஈட்டில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த நோயினுடைய கொடூரமானது அமைந்திருக்கிறது. ஆகவேதான் உலக நாடுகள் பயப்படும் மூலம் இந்த கொரோனா வைரஸில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். தவிரவும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு நாங்கள் செல்லாதிருத்தல், தேவை ஏற்படும் பட்சத்தில் வெளியில் நடமாடுதல், மூக்கு சிந்தும் போதோ அல்லது தும்மல் தும்மும் போதோ நாங்கள் கைக்குட்டிகளை பாவிப்பதன் மூலமும் இந்த நோயிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். தவிரவும் கைகளை சாதாரணமாக அலசிக் கொள்வதன் மூலமும், நிச்சயமாக ஒரு தனிநபர் சுகாதாரத்தை முறையாக பேணுவதன் மூலமும் இந்த நோயுடைய தாக்கத்தை நாங்கள் இலகுவில் நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். இவ்வாறான தனிநபர் சுகாதாரத்தை மேற்கொள்வதன் மூலம் நமது நாட்டையும் எங்களையும் நாங்கள் இந்த கொரோனா வைரஸிலிருந்து நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.